ஓவலேஷன் சிம்டம்ஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பெண் வந்து கர்ப்பமாகறதுக்கு கருமுட்டை வெடிச்சு அது ஸ்பேம் கூட ஒன்றாகும் பொழுது தான் கரு உருவாகிறது. பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக 28 டேஸ் 30 டேஸில் நடக்கும் பொழுது அந்த இன்பிட்வீன், அதாவது பீரியட் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பீரியட் வர்றதுக்கு இன்பிட்வீன் டேட்டில், அதாவது பாதியில் நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும். அதாவது 1ஆம் தேதி பீரியட்ஸ் வருதுன்னா அடுத்த 30ஆம் தேதி தான் அடுத்த பீரியட்ஸுங்கும் பொழுது நம்மளுக்கு 14, 15, 16 டேஸில் வந்து ஓவலேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம பேண்டிஸ்லாம் படுற அளவுக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும். டைட் டிஸ்டர்ஜ் வந்து கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு நம்ம இழுக்கும் பொழுது அது ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து ஓவலேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான அறிகுறி தான். நம்மளோட பிறப்பறுப்பு வந்து ரொம்ப லேசாகவும் ரொம்ப விரிவடைஞ்சும் இருக்கும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரி ஒரு உணர்வு வரும். நம்மளுக்கு வந்து 2 கருமுட்டை பை இருக்கும். ஒன்று வலது பக்கம் ஒன்று இருக்கும், இன்னொன்று இடது பக்கம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு மாதம் வந்து வலது பக்கத்துலேயும் ஒரு மாதம் வந்து இடது பக்கத்துலேயும் தான் நம்மளுக்கு வந்து கருமுட்டை வெடித்து வெளியே வருது. அப்படி வந்து நடக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த ஓவலேஷன் ப்ராசஸ் அப்போ ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் வயிற்றில் வந்து குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு, வயிறு வலி இருந்ததுனாலும் அது வந்து ஓவலேஷன் நடக்கிறதுக்கான சிம்டம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். உடலின் வெப்பநிலை வந்து அதிகமாகி கம்மியாகி ஃபீவர் வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். மார்பகங்களில் மாற்றங்களை கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசாக இல்லைன்னா ரொம்ப தடினமாகவும் இருக்கும், லைட்டான வலியும் இருக்கும். நமக்கு பீரியட்ஸ் வரும்பொழுது கால் கையெல்லாம் வலிக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஓவலேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுதும் கால் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். எல்லாரும் உடம்பு ஒரு மாதிரி கிடையாது. சில பேர் வந்து நார்மலான பீரியட்ஸ் சர்க்கிளில் தான் இருப்பாங்க, 28, 30 டேஸில் தான், ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது, நார்மலாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். 30ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகுதுன்னா அடுத்து 28ஆம் தேதி ஆகுதுங்கும் போது நம்ம 13, 14, 15 அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அது வந்து ஓவலேஷன் சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் கரு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குமே நான் நினைக்கிறேன். நன்றி.